குக்குவித்து கோமாளி சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் ஒரு இம்யூனிட்டி வாரம் ஸோ இம்யூனிட்டி வாரம் தான் இந்த சீசன்லேயே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்களா ஸோ இந்த வாரத்திலருந்து இம்யூனிட்டியை கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதை ஃபுல்லாக பார்க்கலாம் இனி எபிசோட்ல ஸோ நேத்திய எபிசோட்ல வந்து சுஜிதாவும் புகழும் தானே வின் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைசி சுனிதா இந்த ரெண்டு கோமாளியும் இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ நம்ம பிரியங்கா கிட்ட இருந்த குறைசியை தூக்கி இரஃபானுக்கிட்டையும் இரஃபானுக்கிட்ட இருந்த சுனிதாவை தூக்கி பிரியா தேங்காவுக்கும் போட்டுட்டாங்க இல்லையா அதை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணாங்க அது நல்லா புரிஞ்சுது அதுக்கப்புறம் இன்னைய எபிசோட்ல அட்வான்டேஜ் டாஸ்க்கு இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா தேங்காவை உடச்சி அதை வந்து பூவாக்கி அதை வந்து துணியில போட்டு புளிஞ்சி தேங்காய் பால் எடுக்கணும் அதுதான் அட்வான்டேஜ் டாஸ்க்கு இந்த டாஸ்க்கை யார் வின் பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குறைசி இர்ஃபான் இவங்க தாங்க அட்வான்டேஜ் டாஸ்கை வின் பண்ணி இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் எதுவும் இல்லை ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க அவ்வளோதாங்க ஸோ நேற்று எப்படி ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லை நம்ம குக்குங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு கால் மணி நேரம் அவங்கள தனியாக ஒரு ரூமில் போட்டுடுறாங்க அந்த ரூமுளுக்கு இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க மட்டும்தான் முடியும் அவங்களால பேசக்கூட முடியாது ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு கோமாளிகள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் கோமாளிகளும் டைரக்டாக அத செய்ய முடியாதுங்க கோமாளிங்க அதை ஃபாரினர்ஸ் கிட்ட கன்வே பண்ணி அவங்கள தான் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஜஸ்ட் ஒரு கால் மணி நேரம் தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து குக்குங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்ட்ரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரஃபான் வந்து அட்வான்டேஜ் லாஸ்க்கு வின் பண்ணியிருக்கா அப்படியா அவங்களுக்கு மட்டும் அஞ்சு நிமிஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபாரினர்ஸோட இன்னைக்கு செம்ம சூப்பராகவே ஃபன் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ராமர் அவங்க வந்து பயங்கரமாகவே ஃபன் பண்ணியிருந்தாப்புல ஏன்னா ராமர் பிரியங்கா இவங்களை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறேங்கிற பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராகவே கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க நடுப்புற வரையா புகழ் வந்து கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல ஸோ ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ரொம்ப போர் அடிச்சுது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஸ்டார்டிங்ல ரொம்பவுமே காமெடி சிரிப்புலாம் வந்து இருந்தேன் எபிசோட பொறுத்தளவு ஸோ இப்ப மெயின் டிஸ் டாஸ்க் இல்லையா ஸோ இதுல வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ ரொம்பவுமே இந்த சீசன் ஃபுல்லாவே இது வரைக்கும் எதுலயுமே செஃப் ஆஃப் த வீக் புகழ் வாங்கவே இல்ல இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம புகழ் தாங்க செஃப் ஆஃப் த வீக் வாங்கிருக்காப்புல சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா சுஜிதாவோட சேர்ந்து அவங்க தான் வின் பண்ணிருந்தாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சுஜிதாவோட சேர்ந்து நம்ம புகழ் வின் பண்ணிருக்கிறாப்புல செஃப் ஆஃப் த வீக் இந்த சீசன்ல முதல் முறையா வாங்கி இருக்கிறாப்புல சோ டேஞ்சர் ஜோன் வச்சிருந்தாங்க இந்த டேஞ்சர் ஜோன்ல வி கணேஷ் வந்து இருக்கிறாப்புல சோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்லையா சோ இந்த வாரம் இம்யூனிட்டிய கொண்டு வந்துட்டாங்க சுஜிதாவுக்கு தான் இம்யூனிட்டியை கொடுத்திருக்காங்க அடுத்த வாரம் இவங்க வந்து சமைக்க தேவையில்லை அடுத்த வாரம் ஒரு எவிக்ஷனும் நடக்க போகுது சோ யார் எவிக்ஷன் ஆக போறாங்க அப்படிங்கறத தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்